வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறை தேவையற்றது, இலங்கை நிராகரிப்பதாக மீண்டும் வலியுறுத்தல். ஜெனீவா பேரவையின் நடவடிக்கையில் அலிசாப்டி கவலை. அதிகார பகிர்வு விடயத்தில் மூன்றாவது பட்டியல் அதிகாரமே தீர்வு, ரணில் அறிவிப்பு. புதிய சாதனைக்காக சம்பந்தனிடம் ஆசி பெற்ற சிறுவன். ஜாலில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு தனியார் பேருந்து நிலையத்தினர் போராட்டம். ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, டலஸ் எச்சரிக்கை. சாந்தனின் மரணம், சிறப்பு முகாம்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும் வலியுறுத்தும் தமிழீழ அரசாங்கம். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய கரையோர பாதுகாப்பு கப்பல்கள். தமிழரசு கட்சி மாநாட்டுக்கு எதிரான வழக்கு யாழில் ஒத்திவைப்பு. சாந்தனின் தாயாரை சந்திப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம், சகோதரரின் உருக்கமான கோரிக்கை. ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இலங்கை தடை, கடும் அதிருப்தியை வெளியிட்டது சீனா. தொடர்பான விரிவான செய்திகள். உள்நாட்டு வாக்கு வங்கி அரசியலுக்கு பேரவை இலக்காகுவதற்கு இடமளிக்க அனுமதிக்க கூடாது என உறுப்பு நாடுகளிடம் வேண்டுகோள் விடுப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி வலியுறுத்தியுள்ளார். மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான, நன்மை பயப்பதுமான வகையில் பேரவையின் பரந்தளவிலான பயனுள்ள செயற்பாட்டு முறைகளுடன் இலங்கை தொடர்ந்து தீவிரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஈடுபட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் பேரவையின் 46-1 மற்றும் 51-1 தீர்மானங்களும் இந்த தீர்மானங்களினூடாக நிறுவப்பட்ட வெளிமட்ட ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறைகளையும் இலங்கை நிராகரித்ததையும் அமைச்சர் மீண்டும் அழுத்தி உரைத்ததுடன், அதே சமயம் அத்தகைய பொறிமுறைகள் பேரவையின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரண்பாடானவையாகவும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்துபவையாகவும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் பலதரப்பு கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பல ஆண்டுகளாக ஐநா மனித உரிமை பேரவையுடன் இலங்கை தீவிரமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ஈடுபட்டுள்ளது. கடுமையான தடைகளை எதிர்கொண்ட போதிலும், குறிப்பாக சமீப காலங்களில் பேரவையின் பயனுள்ள பணிமுறைகளுடன் ஈடுபாட்டை நாங்கள் தொடர்ந்து பேணி வருகின்றோம். 2023 பிப்ரவரியில் 4வது சுற்றின் கீழ் UPRF மதிப்பாய்வு மற்றும் 2023 மார்ச்சில் ICPRP மதிப்பீடு உட்பட எங்களின் சமீபத்திய ஈடுபாடுகள், மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கம் குறித்த ஆக்கப்பூர்வமான உரையாடல்களான எமது உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்த மதிப்பாய்வுகளின் போது ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம். UPRன் 4வது சுற்றில் பெறப்பட்ட அனைத்து 294 பரிந்துரைகளையும் கவனமாக பரிசீலித்த பின்னர் இலங்கை அரசாங்கம் 173 ஆதரித்தது. மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்கள் 30-1, 46-1 மற்றும் 56-1 ஆகியவற்றில் குறிப்பிடும் 6 பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டன. இந்த தீர்மானங்கள் தொடர்பான எமது நிலைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கையால் பேரவையில் பல தடவைகள் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையும் 12 தன்னார்வ உறுதிமொழிகளை அறிவித்து மேலும் இம்மாத முற்பகுதியில் மனித உரிமைகள் தொடர்பாக அமைச்சுக்களுக்கிடையே நிலையில் குழு ஒன்றின் ஆரம்ப அமர்வு மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் தன்னார்வ சர்வதேச கடப்பாடுகளை, திறமையான ஒருங்கிணைப்பு மற்றும் நல்லிணக்கம் குறித்து அறிக்கையிடலை உறுதி செய்வதற்கான தேசிய கட்டமைப்பாக அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் நிறுவப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடுக்கு எதிராக யாழ் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கு 4வது மாதம் 25ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எதிர்வரும் April 25ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மனுதாரர்கள் கோரும் நிவாரணங்களை வழங்க தயாராக இருப்பதாக பிரதிவாதிகள் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் MA சுமந்திரனின் நிலைப்பாட்டை அறிவதற்காக April 5ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 21-27ஆம் தேதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவுகளை ரத்து செய்ய கோரி திருகோணமலையைச் சேர்ந்த நபர் ஒருவர் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் இடைக்கால கட்டாணை வழங்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது மாவை சீனாதுராசா, ஸ்ரீதரன், குகதாசன், ஜோகேஸ்வரன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா, புவிதரன் ஆகியோர் முன்னிலையாகினர். இந்த வழக்கில் வழங்கப்பட்ட கட்டாணையை நீடிக்க வேண்டுமென வழக்காளி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெப்ரி அழகரட்டம் கூறினார். இதற்கு பதிலளித்த பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணி KV தவராசா, இது சாதாரண இல்லை,
காணி பங்கீட்டு வழக்கல்ல, ஒரு இனத்துடன் தொடர்புடைய பாரம்பரிய கட்சியுடன் தொடர்புடைய வழக்கு. இந்த வழக்கை தொடர்ந்து நீடிக்க தொடர்ந்து நடத்த நாம் தயாரில்லை. இதனால் இன நலனின் அடிப்படையில் வழக்கை முடித்து கட்சியை இயங்க செய்வதற்காக சில பட்டு கொடுப்புகளை செய்யவும் தயாராக இருக்கின்றோம். வழக்காளிகள் கோரும் நிவாரணங்களை நாம் வழங்க தயாராக இருக்கின்றோம். தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கான போட்டி நடந்ததாலேயே இந்த நிலைமை வந்தது. ஸ்ரீதரன் வெற்றி பெற்றிருக்காவிட்டால் இந்த வழக்கே வந்திருக்காது. ஆனால் ஸ்ரீதரன் பெரும்பான்மையான வாக்குகளால் வென்றார். அவர் அந்த வெற்றியையும் துறந்து கட்சியை மீள இயங்க செய்ய விரும்புகிறார். அதனால் தலைவர் தெரிவையும் மீள நடத்த தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். முன்னதாக கட்சி மட்ட ஆலோசனையில் இந்த நிலைப்பாட்டிலேயே அனைவரும் இருப்பது என தீர்மானிக்கப்பட்டது. ஏனெனில் ஆட்சேபனை தெரிவிக்க முற்பட்டால் வழக்கு நீண்டு செல்லும் என்பதால் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதற்கு சம்மதித்து பதில் செயலாளர் ப. சத்யலிங்கம், குலநாயகம் ஆகியோர் இன்று மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுக்க முற்பட்டனர். அவர்கள் சார்பில் எழுந்த சட்டத்தரணியொருவர் அவர்கள் ஆட்சேபனை தாக்கல் செய்ய உள்ளனர், அதற்கு திகதி குறிப்பிடும்படி கேட்டனர். இதை சட்டத்தரணி கே. பி. தவராசா ஆட்சேபித்தார். அவர்கள் இருவரும் இந்த மன்றிலே இருப்பதால் அவர்களின் நிலைப்பாட்டை நேரில் கேட்க வேண்டுமென்றார். இதற்கு அவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஆட்சேபனை தெரிவித்தார். எனினும் இது கட்சி சார்ந்த வழக்கு, அனைவரும் கட்சி பிரமுகர்கள், கட்சி தீர்மானம் இதில் தொடர்பு பட்டுள்ளது என கே. வி. தவராசா சுட்டிக்காட்டியதை அடுத்து அவர்களின் நிலைப்பாட்டை கேட்க நீதிமன்றம் சம்மதித்தது. இருவரையும் அழைத்த நீதிமன்றம் அவர்களின் நிலைப்பாட்டை கேட்டது. அவர்களும் தமக்கு ஆட்சேபனை இல்லை என்றனர். இந்த வழக்கில் 7 பிரதிவாதிகள், அதில் ஒருவரான எம். ஏ. சுமந்திரன் இன்று மன்றில் முன்னிலையாகவில்லை. அவரது தாயாரின் இறுதி நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதால் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது நிலைப்பாட்டை அறிய April 5 வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அவரும் ஆட்சேபனை இல்லை என குறிப்பிட்டால் வழக்கு சுமூகமாக முடியும். அவர் எடுக்கும் முடிவில் இந்த வழக்கின் பின்னணி என்னவென்பது வெளிப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனவாதமும் மதவாதமும் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் மத தலைவர்கள் தமது பதவிகளை நீடிப்பதற்கும் ஒரு குறுகிய வழியாக மாறியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இனவாதமும் மதவாதமும் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கும் மத தலைவர்கள் தமது பதவியில் நீடிப்பதற்கும் குறுகிய வழியாக மாறியுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகார பகிர்வின் 3வது பட்டியலின் அதிகாரங்களை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் இணைப்பு பட்டியல் வழங்குவதே இங்கு முழுமையான கோரிக்கை. போலீஸ் அதிகாரத்தில் நாம் தலையிடப் போவதில்லை, அதனை பின்னர் பார்க்கலாம். காணி சட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் 3வது பட்டியலில் உள்ள மற்ற விடயங்களை வழங்குவதில் எமக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. அதற்காக மத்திய கட்சிகளுடன் கலந்துரையாடி 3-2 பெரும்பான்மையை பெறுவதற்கு பாராளுமன்றத்தில் ஏனைய கட்சிகளுடன் இணக்கம் எட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நல்லிணக்கத்துக்கான மதங்கள் தேசிய சர்வமத மாநாட்டில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மதத்துக்கும் நல்லிணக்கத்துக்கும் உள்ள தொடர்பை நாங்கள் நன்கு அறிவோம். எங்களுக்கு இனவாதம் மதவாதம் பற்றிய அனுபவம் உள்ளது. இதன் விளைவாக நாங்கள் ஒரு பயங்கரமான போரை எதிர்கொண்டோம். யுத்தம் முடிவடைந்த பின்னர் சகவாழ்வு தொடர்பில் எமது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் அறிவிப்போம். மேலும் இது தொடர்பாக சிறையில் இருந்த சிலரை விடுவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்பதே இப்போதுள்ள பிரதான கேள்வி. இதற்காக உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு அமைப்பதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றியுள்ளோம் என தெரிவித்துள்ளார். திருகோணமலையைச் சேர்ந்த சிறுவன் ஒருவர் பாக்கு நீரினியை கடக்கும் பயணத்தினை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனை நேரில் சந்தித்து ஆசிகள் பெற்றுள்ளார். இதன்போது இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தனது பாக்கு நீரினை பயணத்துக்கான பல அனுமதிகளுக்கு உதவி செய்தமைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை சிறுவன் தன்பன் தெரிவித்துள்ளார். இதேவேளை நீச்சல் மூலம் பாக்கு நீரினையை கடந்து உலகின் 6வது இடத்தினை பெற வேண்டும் என்பதுதான் எனது எதிர்கால லட்சியம் என திருகோணமலை இந்து கல்லூரியில் கல்வி கற்கும் 13 மாணவன் ஹரிஹரன் தன்பந்த் தெரிவித்துள்ளார். அண்மையில் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது போதைப்பொருள் பாவனையை தவிர்த்தல் மற்றும் கடல் வளங்களை பாதுகாக்க கோரி பாக்கு நீரினை நீந்தி கடக்கப் போவதாக தன்பந்த் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் 1வது இந்திய தனுஷ்கோடியிலிருந்து அதிகாலை 12:05 நீச்சலை ஆரம்பித்து மதியம் தலைமன்னார் டியர் என்ற இடத்தில் நீச்சலை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். குறித்த மாணவன் நீந்தி கடக்கும் தூரம் 31.5 கிலோமீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வரும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
முறையான பேருந்து தரிப்பிடம் இல்லாமையை கண்டித்து உள்ளூர் மற்றும் நீண்ட தூர தனியார் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதனால் தனியார் போக்குவரத்து சேவைகள் மாகாண மட்டத்தில் முடங்கியுள்ளது. இந்த நிலையில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும் சேவையில் ஈடுபட முடியாத அளவு நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை சந்தித்துள்ளனர். போலீசார் தலையிட்டு சில இப்போசா பேருந்துகளை முற்றுகையில் இருந்து விடுவிக்கும் போது சுமூகமான சேவை இடம்பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் கோரிக்கை தொடர்பாக பேசுவதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சிலரை ஆளுநர் மற்றும் அரசு அதிபரை சந்திக்க அழைத்து சென்றுள்ளார். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய முடியாத இடம் ரோட்டில் இப்படி ஒரு வசதியான பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் முழு பேர் மனைவி இலங்கை போக்குவரத்து சேவையும் நாங்களும் இணைந்து மாவட்டம் மட்டும் மாவட்டங்கள் சேர்ந்த சேவையை மட்டும் இணைந்து சேவை ஆற்றுவதற்கு வாங்கணுன்றான் கேட்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் இங்கே இலங்கை போக்குவரத்து சேவையோ அல்லது மக்களுக்கோ இடையூறு உள்ளதைங்க நாங்கள் வரையில்லை. எங்களுக்கு நியாயமான போராட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கேட்டு உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் மிகவும் தாழ்மோட கேட்டுக்கொள்ள நடத்துகிறேன். இது உண்மையான பிரச்சனை, இது நாங்கள் இதங்கள கேள்விக்குறியான பிரச்சனை தான். தீர்த்து வைக்க முடியும், யாருடன் கண்டுபிடிக்க பிறையில் இதை எங்களை நாங்கள் தயவு செய்து எங்களுடைய இது வந்து ஒரு மறியல் போராட்டம். இந்த போராட்டத்தினால காலமே விடிய 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. இந்த பாடசால மாணவர்களும் அரசாங்க உத்தியோகத்தர்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த நேரம் செல்றதுக்காக இந்த அந்த நேரத்தை விட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதை சம்பந்தப்பட்ட முழு அதிகாரிகளும் கேட்டு இதை எங்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்கணும். இந்த பணிப்புறக்கணிப்பானது நேற்று நாங்கள் வில்லங்கமாக நாங்கள் பணிப்புறப்பணிக்கு வரவில்லை, நாங்கள் தள்ளப்பட்ட நாங்கள் இடமில்லாமல் அடிக்க இடமில்லாமல் தான் நாங்கள் பஸ் ஓடாமல் விட்டுருக்கோம். தவிர ஸ்ட்ரைக் பண்ணணும் மட்டும் இல்லை, எங்களுடைய கௌரவ டக்ளஸ் அமைச்சர் அவர்களே உங்களால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்னு நம்புகிறோம். கௌரவ மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகை தந்த போது நாங்கள் அவருக்கு மரஜர் கொடுத்துருக்கிறோம். Thank you.
சபாநாயகர் மஹிந்த ஜாபா வீபரத்தினவுக்கு எதிராக கச்சா திடப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் பாராளுமன்ற வாரத்தில் கையளிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் தி சத்தநாயக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கையெழுத்திட்டுள்ள இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு அளிப்பதாக தேசிய மக்கள் சக்தி மற்றும் உத்தர லங்கா சபாகை என்பன ஆரம்பித்துள்ளன. இணையபலி பாதுகாப்பு சட்ட மூலத்தின் சில சரத்துக்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானத்துக்கு மாறாக சபாநாயகர் மஹிந்த ஜாபா வீபத்தின் அதனை நிறைவேற்றுவதற்கு அனுமதித்ததாக தெரிவித்து எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட ஆரம்பித்தன. அதேவேளை சபாநாயகர் மஹிந்த ஜாபா வீபத்தினவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக நேற்றைய தினம் சுலங்கா சுதந்திர கட்சியும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அரசியலமைப்பை மீறும் வகையில் ஜனாதிபதியில் விக்ரமசிங்கே செயற்பட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான டலஸ் அழகப்பெருமை எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டு இலங்கையில் அனைத்து தேர்தல்களும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையிலே அவர் இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் நடைபெற்றிருந்த பல தேர்தல்களை ஒத்திவைக்க ரணில் விக்ரமசிங்கே கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்திருந்ததாக அவர் இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். 33 வருடங்கள் தவறான சிறைவாசத்திற்கு பிறகு சாந்தன் காலமானார். அவரது மரணம் பெரும் சோகத்தையும் தார்மீக சீற்றத்தையும் ஏற்படுத்துகிறது என நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இரங்கல் செய்தியில் உச்ச நீதிமன்றம் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட போதிலும் அவர் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டார். சிறப்பு முகாமில் தொடர்ந்து சிறைவாசம் என்பது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் மட்டுமல்ல, கொடூரமான மற்றும் சட்டவிரோதமான தண்டனையாகும். 33 வருடங்களாக சிறையில் இருக்கும் சிறப்பு முகாம் கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களை சிறப்பு முகாமில் தடுத்து வைப்பது சட்டவிரோதமான கொடிய தண்டனையாகும். சிறப்பு முகாம்கள் உடனடியாக மூடப்பட வேண்டும். சாந்தனுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் அவரை மீண்டும் பார்க்கவும் அணைக்கவும் காத்திருந்த அவரது தாயாருக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரது கரங்களை தோழமை உணர்வுடன் பற்றிக் கொள்கிறது. அவரது மரணத்துக்கு நீதி கோருகிறது. மீதமுள்ள அனைத்து சிறப்பு முகாம் கைதிகளும் மேலும் தாமதங்கள் அல்லது சாட்டுக்கள் இல்லாமல் விடுவிக்கப்பட வேண்டும் என அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருட இறுதியில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பிரதான கட்சிகள் தமது தேர்தல் வியூகங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக அரசியல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறானதொரு நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே நிச்சயம் போட்டியிடுவார் எனவும் இதனை நான் உறுதியாகவே கூறுவதாக அமைச்சர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது ரணில் விக்ரமசிங்கே அரசியல் ராஜதந்திரம் தெரிந்தவர், பதற்றப்பட மாட்டார், உரிய நேரத்துக்கு உரிய வகையில் வருவார், அது குறித்து எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை. இதேவேளை மே 1 திகதி ஐக்கிய தேசிய கட்சி பாரிய வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் 2 கரையோர பாதுகாப்பு கப்பல்கள் காலை மற்றும் கொழும்பு துறைமுகங்களுக்கு சுற்றுலா மேற்கொள்வதற்காக வந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கரையோர பாதுகாப்பு படைப்பிரிவுக்கு சொந்தமான சமர்த் என்னும் கடல்சார் கண்காணிப்பு கப்பலும் அபினவ் எனப்படும் அதிவேக கண்காணிப்பு கப்பலும் வந்துள்ளன. இந்த கப்பல்கள் நேற்று முன்தினம் வந்தடைந்துள்ளன. இவை மார்ச் 1 திகதி வரை காலியில் தரித்திருக்க உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக மார்ச் 2 திகதி முதல் 5 திகதி வரை கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தரவுள்ளன. இந்திய கரையோர பாதுகாப்பு கப்பல்கள் நாட்டில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் சேதங்களை கட்டுப்படுத்துதல், சமுத்திர பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பான பயிற்சிகளை வழங்குதல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட உள்ளது. என் தாயாரை பார்க்க நினைப்பவர்கள் இன்னும் 2 நாட்களின் பின்னர் வருமாறு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கில் விடுதலையாகி உடல்நலக் குறைவால் தமிழகத்தில் உயிரிழந்த சாந்தனின் சகோதரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூலில் இட்ட பதிவில், இந்த 1.5 வருடமாக போராடியும் அண்ணனை என்னால் மீட்க முடியவில்லை. அந்த செய்தியை அம்மாவிடம் சேர்ப்பதற்கு 2 நாட்களாவது எனக்கு தேவைப்படுகின்றது. அதுவரை அம்மாவை தனிமையில் வைத்திருக்கிறேன்.
யாரையும் சந்திக்கவில்லை, யாருடனும் பேசவில்லை என கோபிக்க வேண்டாம். நேரில் வர விரும்புபவர்களும் 2 நாட்களின் பின்னர் வர முடியுமா என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் என் தாயின் நிலை இனிமேலாவது எந்த தாய்க்கும் வராமல் இருக்கட்டும் எனவும் சாந்தனின் சகோதரர் உருக்கமாக வேண்டிக் கொண்டுள்ளார். ஆராய்ச்சி கப்பல்களுக்கு இலங்கை தடை விதித்துள்ளமை குறித்து சீனா தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. ஜனவரி 3 முதல் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கையின் விசேட பொருளாதார வலயத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு தடை விதித்துள்ளமை குறித்தே சீனா தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் இவ்வாறான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவதற்கு இலங்கை ஒருவேட கால தடையை விதித்துள்ளது. சீனாவின் ஜாங்ஜாங்கோங் 3 என்ற ஆராய்ச்சி கப்பல் தென்னிந்திய கடற்பரப்பில் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையில் இலங்கை இந்த தடையை ஆரம்பித்தது. குறிப்பிட்ட கப்பல் சீனாவின் இயற்கை வள அமைச்சுக்கு உரியது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. தனது அயலில் ஆராய்ச்சிகள் இடம்பெறுவது குறித்த பாதுகாப்பு கரிசனையை இந்தியா வெளியிட்ட நிலையில் இலங்கை இந்த தடையை விதித்தது. இந்திய ஊடகங்கள் இதனை சீனாவுக்கு விழுந்த அடி என குறிப்பிட்டனர். எனினும் சீன அதிகாரிகள் இலங்கையின் இந்த முடிவால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இன்னும் ஒரு நாட்டின் அழுத்தத்தினால் இலங்கை இவ்வாறான முடிவை எடுத்தமை குறித்து தங்கள் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagalary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.